தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று கல்வி என்னும் சொல்லை காண்போம். கல்வியை கண்ணாக கொண்டவர்கள் பழங்கால தமிழர்கள். அதனால்தான் திருவள்ளுவரும் கூட இறைமாட்சி என்னும் அதிகாரத்துக்கு அடுத்து பொருளாதாரத்திலே அரசன் செய்ய வேண்டிய முதல் பணி என்ன என்றால் மக்கள் எல்லோருக்கும் கல்வி அளித்தல். அதுதான் இறைமாட்சிக்கு அடுத்தே திருக்குறளிலே கல்வி என்ற அதிகாரத்தை சொன்னார். ஆரியப்பட கடந்த நெடுஞ்செழியன் போன்ற அரசர்கள் கூட மக்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்னவென்றால் எல்லோரும் படித்தவர்களாக இருக்கும், உற்றுரி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. எனவே தமிழ்நாட்டில் 100க்கு 100 கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று மன்னன் விரும்பினான். அது செயற்பட்டது. அதனால்தான் தமிழ்ச்சங்கத்து புலவர்களிலேயே குயமகள் கூட ஒரு புலவராகியிருக்கிறார். குரமகள் இளையெயினி என்று மலையிலே இருக்கிற குரத்தை கூட தமிழ்கற்று தமிழ் புலவராகி தமிழ்ச்சங்கத்திலே வைத்திருக்கிறார். 100க்கு 100 கல்வி அறிவு பெறுவதற்கு அரசர்களும் புலவர்களும் பொதுமக்களும் பெரிய ஆர்வம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழர்கள் இலக்கியங்களிலிருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் அறிகிறோம். கல்வி என்ற சொல் குஜராத் மொழியிலே கெலவனி என்று இருக்கிறது. அது பெரிய வியப்பு. அதே போன்று கோண்டு மொழியிலே கரித்தென்றாலே கல்வி என்று பொருள். படகு மொழியிலே கல்வி என்று இருக்கிறது. இந்த குஜராத் மொழியிலே கல்வி எப்படி கெலவனி என்று வழங்குவது தான் நமக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. கல்வி என்ற சொல் இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது என்பது இது நமக்கு உண்மையாகிறது. கல்வியை குறிக்கிற சொற்கள் பல இருக்கின்றன. கல்லுதல் என்றால் எழுதுதலையும் குறிக்கும், படித்தலையும் குறிக்கும். அதுதான் அதற்குரிய தனி சிறப்பு. கல்லுதல் என்றால் தோன்றுதல், அதன் பிறகு எழுதுதல். அந்த எழுதுதல் கல்லை கல்லாலே பொத்தியதை ஆங்கிலத்திலே பெட்ரோக்ளிப் என்பார்கள். பழங்காலத்தில் கல்லை கல்லிலேயே கொத்தி கொத்தி எழுத்துக்களையும் உருவங்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்லை கல்லால் கொத்தி உண்டாக்கிய உருவங்களும் எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களும் கூட தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது. பல அதை பெட்ரோக்ளிப் என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த கல்லால் கல்லில் கொத்தி எழுதிய காலத்திலேயே தமிழ்நாட்டில் கல்வி தோன்றிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய குறிப்பு, மிகப்பெரிய வரலாற்று குறிப்பு. தமிழர்கள் வரலாற்றில் இதை நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும். கல்லை கல்லால் கொத்தி எழுதுவது, அது கொத்தி எழுதுவது ஒன்று. அதாவது எழுதுகின்ற பரப்பிலே கீறல் பள்ளம் விழுமாறு எழுதினால் செம்பிலே எழுதினாலும் செம்பு தகட்டிலும் பள்ளம் விழுகிறது, அல்லது கல்லிலே எழுதினாலும் பள்ளம் விழுகிறது, ஓலைச்சுவடி எழுதினாலும் பள்ளம் விழுகிறது. எனவே அந்த கல்லி எழுதுவது தான் கல்வி. அதன் பிறகுதான் துணியின் மீதோ அல்லது பானைகள் ஓட்டின் மீது நிறத்திலோ எழுதுவது அது வரைதல் ஆயிற்று. வரைதல் என்றால் ஓவியம் வரைதல், எழுதுதல் என்றாலும் ஓவியமாக வரைதல், அந்த கல்லுதல் என்பது மட்டும்தான் பொறித்து எழுதுதல். மற்றொரு சொல் செத்துதல் என்று பொருள். செற்றான் அவனையும் சிறப்புகளும் என்ற இடங்களே போர்களிலே வெட்டுவதை குறிக்கும். அந்த செற்றான் என்பது சொல் செத்துதல் என்றாகும். செத்துதல் என்பதாக ஏதேனும் ஒரு கல்லில் எழுத்துக்களை செதுக்குவதை தான் செத்துதல் என்று பொருள். அந்த செத்துதல் என்பது கன்னடத்திலே கெத்துதல் என்றாகும். அந்த செத்துதல் என்ற சொல் தான் செதுக்குதலாகும். செதுக்குதல் என்ற சொல்லிலிருந்து தான் தெலுங்கிலே சதுவு என்ற சொல் தோன்றியது. சதுவினாடு என்றால் அவன் படியவன், படித்தவன். சதுவு படிவு படித்தவன் தான் சதுரன். சங்கரா ஆர்கரோ சதுரன் என்று திருநாகரசு பாடினார். சது சதுரம் சதுவு என்பது கூட கல்வியறிவு நுட்பத்தை காட்டியது. அது செதுக்குதல் கல்லிலோ மற்றவற்றோ செதுக்குகின்ற கல்வி, அதிலிருந்தான் சதுவு. சதுவு என்ற சொல் ஸ்டடி என்ற பொருளுடையதாக மாறியது. அந்த சதுவு என்பது செத்துதல் என்ற பொருளிலிருந்து வந்தது. அந்த செத்துதல் என்ற எழுத்து தான் சித் என்று மாறி அறிவை குறிக்கும் சொல்லாக வளர்ந்தது. தமிழிலே உள்ள செத்துதல் என்ற சொல் பிராகிருத மொழியிலும் செத்தாகி சித்தாகிச்சு. சித்தாகி என்னாகும், சிக்காகும்.
சிக்கு சிக்ஷா என்ற வடமொழி சொற்களுக்கெல்லாம் அந்த செத்துதல் சித்துதல் சிக்குதல் என்ற சொல்தான் மூலமாக இருக்கிறது. அதுதான் சிக்ஷாயல் தோன்றியது என்று சொன்னேன். இந்த சித்துதல் சிக்குதல் என்பது இதுதான் வடைந்தமிழிலே சீக்தாகை சிக்ஷா சீக்னா என்ற சொல்லுக்கெல்லாம் அடிப்படை தமிழ் செத்துதல் கெத்துதல் என்று கற்களையை ஏற்றுப்பொழிக்கின்ற சொல்லிலிருந்து தான் வடைந்த மொழியிலே சீக்னா என்ற சொல் தோன்றியிருக்கிறது. இதையெல்லாம் மொழி ஆசிரியர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்களுக்கு பெரிய அகழ்வாராய்ச்சியில் கிடைக்காத உண்மைகளெல்லாம் சொல்லை அகழ்ந்து ஆராய்ந்தால் சொல் அகழ்வாராய்ச்சியை நமக்கு கிடைக்கின்றது. சிக்கு சீக்னா சிக்ஷா என்பது போல இந்த சொல் பிற மொழிகளிலும் பல இடங்களிலே பயின்று வந்திருக்கிறது. தெலுங்கு மொழியில் கூட இது இந்த சொல் வழங்கி வருகிறது. அது அது மட்டும் அல்லாமல் கல்வி முறையான கல்வி முறைசாரா கல்வி என்று இரண்டு, ஆசிரியரிடம் கல்வி கற்றுக்கொள்வதும் உண்டு. ஆசிரியர் இல்லாமல் தானே முயற்சி செய்து தன்னியறிவாலே தானே இடையறா முயற்சியால் நுட்பமாக கற்றுவதும் கல்வி தான். அப்படி தானாகவே கல்வி கற்றுக்கொண்டவர்களை கல்லா இளையர் கல்லா இளைஞர் என்று சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. என்னையா கண்ணா கல்லா இளைஞர் என்று கேட்டால் விற்பயிற்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியரிடம் முறையாக விற்பயிற்சி ஒன்றை சரியாக இலக்கு பார்த்து செய்வது எப்படி? மரத்தின் கிளையிலே ஒரு பறவை இருக்கிறது, வில்லை வளைத்து அது என்ன தொலைவில் இருக்கிறது என்ன வேகத்தில் நானே இழுத்தால் அது சரியாக போய் தாக்கும் என்று இலக்கு பார்ப்பது ஒன்று. அது உடம்பின் எந்த பகுதியில் போய் தாக்க வேண்டும்? ஒரு புலியை ஒருத்தன் எய்வதற்கு வில்லை வளைக்கிறான், அந்த புலியின் உடம்பில் எந்த இடத்தில் இந்த அம்பு பட்டால் புலி கீழே வீழும் என்று அந்த விலங்கையும் அந்த விலங்கினுடைய உடற்பகுதி எது என்பதையும் சரியாக நுணித்து அந்த இவன் இலக்கு தவறாமல் கண்ணால் நுணித்து நோக்கி அந்த அம்பெய்யும் திறத்தை இவன் பயிற்சியால் பெறுகிறான். சில ஆசிரியரிடம் பயிலாமல் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடி வேட்டையாடி சில இடத்தில் இலக்கு தவறி போய்விடும் விலங்குகளிலே சில இலக்கு சரியாக பயிரும். பயிற்சியாலே இவன் சிறந்த வீரனாகிவிடுவான் ஆசிரியர் இல்லாமலேயே. ஆசிரியர் இல்லாமலே இவன் எப்படி கற்றுக்கொண்டான் என்றால் பிறர் மிகுந்த வியப்படைவார்கள். துரோணரிடம் கல்லாமலேயே ஒருவன் விற்பயிற்சியிலே சிறந்தவனானான் என்ற புராண வரலாற்றை நாம் காண்கிறோம். இத்தகையவர்களை தமிழிலே கல்லா இளைஞர் என்கிறார்கள். முறையாக ஆசிரியரிடம் கற்காமல் தானாகவே பல்வேறு தொழில் பயிற்சிகளை பெற்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்பதும் இந்த கல்லிலேயும் பலவற்றிலும் செதுக்கி எழுத்து தான் முதலில் தோன்றியது. அதன் பிறகுதான் வண்ணத்தால் எழுதுகிற எழுத்து தோன்றியது. ரெண்டு வகை எழுத்தும் தமிழில் தோன்றிய பிறகு கல்வி வளர்ந்தது. கல்வி அறிவுக்கு முதல் தேவையான எழுத்து பயிற்சி எழுத்து மூலம் தமிழை கற்பது, அதன் பிறகு கேள்வி மூலம் கற்பது. வேதமொழிகள் எல்லாம் கேள்வி ஒன்றினால் மட்டும்தான் கற்பார்கள். எழுத்து என்பதற்கு வடமொழியிலே சொல்லில்லை. எழுத்து என்பதை சொல்வதற்கு அவர் என்ன செய்கிறார்கள் என்றால் சக்ஷுஷா என்கிறார்கள். முதல் முதல் ஆரியர்கள் வடநாட்டில் வந்தபோது வடநாடும் தமிழ்பட்ட தமிழ் தான் பேசப்பட்டது எழுதப்பட்டது. அங்குள்ள தமிழர்கள் எழுதுவதை ஓலைச்சொல் எழுதுவதை பார்த்த ஆரியர்கள் அதை சக்ஷுஷா என்றார். சக்ஷுஷா என்றால் கண்ணுக்கு புலப்படுவது. எழுத்து என்று சொல்வதற்கு வடமொழியிலே சொல்லில்லாததினால் சக்ஷுஷா கண்ணுக்கு புலப்படுவது என்றால் எழுதுவது என்பது அவர்களுக்கு தெரியாது. எப்பொழுதும் எப்பொழுதும் அவர்கள் எழுதியதே இல்லை. ஆரியர்கள் வருவதற்கு முன்பே சிந்துவெளி காலத்திலிருந்தே தமிழர்கள் எழுத்து பயிற்சி உடையவர்கள் என்பதை கல்வி என்ற சொல் காட்டுகிறது. கல் என்ற சொல்லு தோன்றுதல் ஆராய்தல் இந்த கல்லிலே எழுத்துக்களை பதித்தல் என்ற வேர்பொருள் கொண்டிருப்பதனாலே தமிழர்கள் மிக பழங்காலத்திலிருந்தே கல்வி அறிவியலில் மேம்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் நன்கறிகிறோம். அதற்கடுத்து என்ன என்றால் கல்வி ஒருவனை மேம்படச் செய்வதும் அல்ல, அது அடுத்தடுத்த பிறவிகளிலும் உயிரோடு ஒட்டிக்கொள்ளும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது என்ன சொல்கிறார் என்றால் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து உயிரோடு
உயிரோடையே உன் கல்வி அறிவு ஒட்டுகிறது, ஆனால் படிக்காமல் இருக்காதே என்று திருவள்ளுவர் நமக்கு வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார்.